ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் தீரும். அவனை இப்படியோ போய் சேரன், அவனை இப்படியோ இருக்கட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன், இந்த மாதிரி இருப்பேன்னா உனக்கு இருக்கக்கூடிய கூட்டம் உனது கூட்டமாகவே தான் இருக்குது. மற்றவங்களோட கூட்டம், மற்றவங்களோட புரிதல் அதெல்லாம் இருக்காது. நீ யாருக்கு ரோல் மாடலாக இருக்க மாட்டேன், வா பிறந்தையா வளர்ந்தையா போனையான்னு இருப்பேன், அவ்வளோதான். உங்கள்கிட்ட யாருமே கொஞ்சம் ஒரு சின்ன பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஒரு பெரியவங்களாகட்டும் யாருமே வந்து ஒரு ஐடியாவோ ஒரு விஷயமே கேட்க மாட்டாங்க. பொறுமை முக்கியம்ங்கிறத விட நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணுன்னது. நம்ம என்ன தெரிஞ்சு வச்சு என்ன இப்போ என்றைக்கு இருந்தாலும் மேலே போகாதானா? அப்போ என்னத்தை நாம் தெரிகிறோம்? தெரிஞ்சவன் பாசமாக பேசுகிற, அன்பாக பேசுகிற, நேசமாக பேசுகிற, நல்லா ஆராய்வாக பேசுகிறவனுக்கே மரியாதை இல்லை. நம்மளுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்கன்னு உண்டு. அது வாழ்க்கை கிடையாது. ஏதோ ஒன்று மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா மற்றவங்களுக்கு எதோ ஒன்று சொல்லித்தரணும், இல்லைனா யாரையும் சொல்கிறத கேட்கணும். ஒன்றுமே கேட்காம கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதே வாழணுங்கிற வாழ்க்கை நம்ம வாழணும்னு இருந்தோம்னா மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறது? சில விஷயங்களை நம்ம பண்ணித்தான் தேவைப்படும். அப்படி நாம் என்னென்ன மற்றவங்களுக்கு தொந்தரவு தருவாங்க, அவங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு தராங்களாங்கிறத கூட அவனோட வேலையை பார்த்துட்டு கடிகாலம் போட்ட மாதிரி யார் விட்டும் எதுவும் சொல்ல மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான்னா அவனோட பாதையில் போயிட்டே இருக்கணும். வண்டி ஓட்டுறானு வண்டியில் போயிட்டே இருக்கணும், சைடில் வர வண்டியை பார்க்கணும், கவனிக்கணும், போகணும் அவனோட வேலை. அதை விட போட்டு ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்பொழுது தேவையில்லாத கமெண்ட் பண்ணுவாங்க, அது ஆகாது. எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லையே, தேவையில்லாத கமெண்ட். கமெண்ட் பண்ணுறதே வந்துட்டு அவனோட உரிமை, கரெக்டாக தெரியலன்னு சொல்ல. ஆனால் ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்க, இந்த கமெண்ட் பண்ணுறதுலையே நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. இந்த கெட்டவங்களை தூக்கி அக்கடை ஓடணும், அவனை எவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, தூக்கி அக்கடை வீசுங்க, பரவாயில்ல சரிங்களா? எப்படி அந்த கடிவாளம் போட்டு திரியிறான் பாருங்க, அவனை தூக்கி வீசுங்க, கிட்ட கிட்டுருங்க. இப்போ நல்லா பசங்களே இருக்கிறாங்க, நல்ல பசங்க பிள்ளைகள், இவங்க ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. எங்கே அந்த விஷயத்தை சொல்ல வரலாம், யாரையும் நாங்கள் காயப்படுத்துறதில்ல, எந்த அந்த விஷயத்தை சொல்ல வரலாம் தெரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக. நல்லவங்களையே பலவிதம், பேசுறதுலையே பலவிதம், பாசங்கிறதுலையே பலவிதம், பொறுமையாக்கிறதுலையே பலவிதம், திறமை காட்டுறதே பலவிதம், அனுபவமாக்குறதுலேயே பலவிதம், அன்பாக நடத்துறதே பலவிதம், சொல்லி கொடுக்கறதுலையே பலவிதம், கேட்பதுலேயே பலவிதம். இது பாசமான நல்லா இருக்கக்கூடிய புத்திகள பசங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே. என்னென்னா என்ன மைனஸ் பண்ணுவாங்கன்னா, நாம் என்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த பதிலை தேடாமல் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு கேட்கணும் ஆசையாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், பாட்டு. நம்ம பாட்டு பாடுறோம்னா அந்த பாட்டு கீழே அவங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோன்னு டெடிக்கேட் கேட்கணும். நல்லா நல்லா புத்திசாலி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மிமிக்ரி பண்ணும்போது போடுவாங்க, கமாண்டு நாலேஜ் பேசும்போது போடுவாங்க, மோட்டிவேஷன் தகவல் போடும்போது போடுவாங்க. இது நம்மெல்லாம் பார்க்குற ஆளுகளுக்கு, நான் நிறைய பேர்த்துக்கு என்னடா இருக்குது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த பாட்டு டெடிக்கேட்டே கேட்டிருப்பாங்க. ஒன்று கேட்டால் பரவாயில்ல, 50 கேட்பாங்க, அவ்வளோ புரிதல் தன்மை இருக்குது, அவ்வளோ புரிதல் தன்மை. அப்போ என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணால் கமெண்ட் விட்றணுமா, டிலீட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிளாக் பண்ணுவாங்க. சொல்லி கேட்கணும், ஒரு நாலேஜாக வர, நல்ல நாலேஜான ஆள், நல்லா பண்பானாலும் பாசமானால் தான். ஏன் அவனுக்கு அந்த மாதிரி அந்த தூக்கி வீசணும்ல, அந்த தூக்கி வீசப்பட்டமில்ல வேண்டாங்க, அந்த மாதிரி புத்தி அது ஆகாது. அது பாசமானதாலும் ரொம்ப பாசமாகக்கூடாது, ரொம்ப நம்மளுக்கு இது தேவைப்படுது, அவங்க பண்ணித்தான் தீரணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபேனுங்கிற ஒரு உரிமை கிடையாது. ஃபேன்னா என்ன, எந்த நேரமும் ரசிக்கிறாங்கிறது வேறு, அது எவ்வளோ நாள் அந்த மைண்டை போட்டு வாட்டி வைப்பீங்க. உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்குதுன்னு மற்றவங்களுக்கும் பிடிக்குது, உங்களுக்கும் பிடிக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்குது, அதனால் ஒரு டெடிக்கேட் கேட்குறோம். அதுங்கிறது வந்து ஒரு மெசேஜை கரெக்டாக போடணும், இல்லைன்னா என்ன, நானெல்லாம் பிளாக்குக்கு அடிச்சு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு நேரத்து போல் ஒரு நேரம் இருக்க முடியாது. ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போவோம், அங்கே மேனேஜர் இருப்பாங்க, மேல் அதிகாரி இருப்பாங்க, ஓனர் இருப்பாங்க, நெட்டை ஆன் பண்ணால் அவனுக்கு மெசேஜாக வரும், ஏய் பாட்டு பாடுறேன்னு. தேவையில்லாத வேலை, இந்த பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு தயவுசெய்து வச்சு தூக்கி பிளாக்கில் போட்டு அடிச்சுடும். பிளாக் செய்வது உங்களுக்கு நல்லது, நல்லவனாலும் இருந்தாலும் பிளாக் செய், கெட்டவனாக இருந்தாலும் பிளாக் பண்ணு. மெசேஜை டெலீட் பண்ணுன்னு சொன்னாங்க, பண்ணலைன்னா பிளாக் பண்ணி விட்ருங்க.
அப்புறம் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சொல்வதை கேட்டால் இருக்கலாம், சொல்வதை கேட்கலீங்கன்னா தூக்கி அடித்தான் போகணும். ஏன்னா வந்து இதை நம்ம ஒரு கான்செப்டாகவும் பேச முடியாது, இது ஒரு விஷயமாகவும் பேச முடியாது, இது புரிதல் தன்மை இருக்கணும், மனுஷன் புரிஞ்சவனால் வாழ முடியாது, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டான ஆட்களை பார்க்க வேண்டியது, அவங்களுக்கு செட்டான ஆட்களை பார்க்க வேண்டியது. ஒரு மீடியானு வந்தால் இப்படித்தான் அப்படித்தான் இப்படித்தான், ஒரு மீடியானு வந்தாவே நிறைய பேர் வீடியோக்கு லைக் போட்டால் தான் ஃபேமஸ் ஆகுன்றாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் ஃபேமஸ் ஆகுன்றாங்க, நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசினா தான் ஃபேமஸ் ஆகுங்கிறாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணால் தான் ஃபேமஸ் ஆகுங்கிறாங்க. எல்லாம் சொல்லி சொல்லி பழகிடுச்சாட்டது. ஒரு கமாண்டும் கூட வராமல் வீடியோ ஃபேமஸ் பண்ணால் தெரியுங்களா? பேட் கமாண்ட் வருது, எல்லாமே ரிமூவ் பண்ணாலும் அந்த வீடியோவை ஃபேமஸ் பண்ணால் தெரியுங்களா? திறமை, மனிதனோட திறமை, புதுவிதமான திறமை, வித்தியாசமான திறமை, வியப்பு வகை திறமை. ஒரு மனுஷனுக்கு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, ஒரு டேலண்ட்டு, 10 டேலண்ட், 15 டேலண்ட் வெளிப்படுத்துகிறான்னா ஒரு நாளைக்கு 30 வீடியோ 40 வீடியோ போஸ்டிங் போடுறான்னா அவங்க திறமை இருக்குது, அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, வித்தியாசமாக ஷேர் பண்ணிவிடுவாங்க. அதான் ரீச்சு. லைக் பண்ணுறதுனால ரீச் ஆகாது, கமெண்ட் பண்ணுறதுனால ரீச் ஆகாது, சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணாத ரீச் ஆகுது நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, நானும் பார்த்துட்டுருக்கிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. என்னோடய யூடியூப் சேனல் போய் பாருங்கள், 21,000 போஸ்டிங் போட்டுக்கிறேன், என்னோடய கமெண்ட் போய் செக் பண்ணி பாருங்களேன், கமெண்ட்டெல்லாம் வராது. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுக்கிறேன், வித்தியாசமாகவும் ஒரு புதுசாகவும் சார சொன்னால் கமெண்ட் பண்ண மாட்டாங்களாம், அதில் என்னக்குது கமெண்ட் பண்ணுறக்கு, என்னத்தை சொல்லி மடையில் வாங்கிக்குவேன், தேவையில்லாத விஷயத்தை சொல்லி மாட்டிக்கூடாது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி இருக்கிறது சரியாக இருந்தோம்னா எல்லாத்துக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நல்லதே சொல்ல வர இருந்தாலும் தூக்கி அடிக்கிறாங்கன்னு நீ யோசிச்சு, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம டெடிக்கேட் தானே கேட்டோம், ஏன் பிளாக்ல போடுறாங்க, ஏன் ரிமூவ் பண்ணுறாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாள் பாட்டு கேட்டுருப்பீங்க, தூக்கி அங்கே பிளாக்ல போட்டால் எப்படி இருக்கு? ஒரு மார்க்கெட்டிங் மனிதன் ஏதோன்னு சொன்னால் கண்டிப்பாக கேளுங்க, அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகுது, ப்ராப்பராக யூஸ் ஆகுது. நீங்கள் படிச்சிங்களா இருப்பலாம், மார்க்கெட்டிங் இருக்கிறீங்க, ஒரு சிலர் படிச்சிங்கன்னு இருப்பாங்க, ஒரு சிலர் படிக்காதீங்க இருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள்ங்கிறது வேறு. நீங்கள் யார் யார் சொன்னால் கேட்கலான்னு தெரியுங்களா? கடைக்காரர் சொன்னால் கேளுங்க, விவசாயி சொன்னால் கேளுங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால் கண்டிப்பாக கேளுங்க, அவங்களால உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருப்பாங்க. வியாபாரி இவங்களெல்லாம் வந்து பொறுமைசாலிகள், யார் யார் கூட எப்படி எப்படி பேச இந்த மாதிரிலாம் எப்படி இருந்துக்கலாம் சொல்லித்தருவாங்க. வியாபாரி சைடில் அவன் பயங்கரமான கசாமசான்னு பேசுகிறான்னா அவனை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல வியாபாரி, நல்ல மார்க்கெட்டிங் பர்சன், நல்ல கடைக்காரர், நல்ல விவசாயி, இவங்கள்ட்டெல்லாம் அனுபவபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஏன்னா கஷ்டத்தில் இருந்து வந்தவங்க, அப்புறம் ஹார்ட் ஒர்க்கான வேலை செய்கிறீங்க, கடினமான வேலை செய்வாங்க, பயங்கரமான கடினமான வேலை, அவங்கள்ட்டெல்லாம் சில விஷயங்கள் கற்றுக்குங்க, சொல்லுவாங்க என்ன ஏதுன்ட்டு, எந்த நேரத்துலையும் டிஸ்டர்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு டெடிக்கேட் கேட்காத இவ்வளோ விஷயமுக்கு தானே, ஆமாம் பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏதோ ஒன்று நினப்பில் இருப்பாங்க, அதாவது ஒரு டேலண்ட் வெளிப்படுத்துகிறான்னா ஒரு பாட்டு பாடுறான்னா அதைக்கு கமெண்ட் பண்ணலாம், அவன் ஜென்ரல் நாசியாக பேசுகிறான், எல்லாம் பேசுகிற திறமையும் கிடப்பறம் இங்கே காட்டும் பொழுது நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரா பண்ணும்போது கடுப்பாது. ஒரு கமெண்ட்டோட முடிச்சுக்கணும், இல்லைன்னா டிஎம் பண்ணணும், டிஎம்க்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வேலை போட்டு பாதிக்கக்கூடாது, டைம் ரிசர்வ் பண்ணணும், இல்லை விட்டுறணும். நீங்கள் லேட்டாக மெசேஜ் பண்ண, லேட்டாக மெசேஜ்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு விஷ் பண்ணுங்கனால கட்டளையெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சங்கிறதுக்கு வேண்டி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா காலப்போக்கு வந்துட்டு அவனவனுக்கு அவனவனோட விஷயத்தவே போக்கிக்க முடியல, அவனாகவே அவன் பார்த்துக்க முடியாத பொழுது உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சோசியல் ஆக்டிவிட்டி, அந்த சோசியல் ஆக்டிவிட்டி போட்டு அமைக்கி வாங்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக, ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் பாட்டு நல்லாக்குது, உங்களோட வாய்ஸ் நல்லாக்குது, ஓகே உங்களுக்கு டைம் இருந்தால் தயவுசெய்து ஒரு வீடியோ எனக்கு வேண்டி போட முடியுமா, சிப்பிட தன்மை, தன்மையாக பேசுகிற தன்மை இருக்கும்பொழுது எவ்வளோ கல் நெஞ்சக்கானாலும் கரைஞ்சிருவாங்க, சரிங்களா? எனக்கு இல்லை, நான் அதுக்கு சும்மா கேட்டே போடுறேன். சரி, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, உங்களோட வாழ்க்கையோட வரைமுறைங்கிறது வந்து இதுதான் சொல்லணும். இதே சொல்கிறாரு, எடுத்த உடனே எனக்கு ஒரு பாட்டு வேணும் நீ பாடணும், எனக்கு பர்த்டேக்கு பாட்டு வேணும் பண்ணணும், தப்பு இல்லை கேளுங்க, ஆனால் பாட்டு பாடுற இடத்துல கேளுங்க, இல்லைன்னா டிஎம்முக்கு மெசேஜ் பண்ணுங்கள், மிமிக்ரி எல்லாத்துலேயும் கமெண்ட் போட்டு உங்களோட விஷயத்தை வீணாக்காதீங்க, உங்களோட நல்ல தன்மையை கெடுத்துக்காதீங்க, தூக்கி பிளாக்ல அடிச்சுட்டு போயிட்டே என்ன பண்ணுவீங்க, பிடிச்சதான் சேர்ப்பாங்க.